இது செட்டும் கொகையும் போடுறதுக்கு வந்து எவ்வளவு ஆகும், எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 to 11 டேஸ் ஆகும் சொன்னாங்க. சரி, நானும் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஓகே ப்ரோ நம்ம வந்து பண்ணலாம், நீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இது கிளைமேக்ஸ் போர்ஷன் தானே, ஒரு 10 to 15 டேஸ் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எல்லா போர்ஷனும் எடுத்துட்டோம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துச்சு. திடீர்னு வந்து டைரக்டர் சொன்னாரு, ப்ரோ இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் அவைலபிளா இருக்கு, நம்ம உடனே வந்து ஷூட்டிங் போறாரு. எப்ப போறோம்னா ஒரு 2 days போறாரு. என்ன சொல்றீங்க, 10 நாள் மேல போட வேண்டிய செட்டுக்கு எப்படிங்க நம்ம வந்து 2 days போக முடியும்னாரு. அப்புறம் வந்து நாங்க ஆர்டர்ட்ட கூப்பிட்டு வந்து கேட்டோம் எப்படிங்க பண்றதுன்னு. பாக்யராஜ் அவர் ஒன் ஆஃப் டைரக்டர் படத்துக்கு, அவர் சொன்னாரு, ப்ரோ அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, இந்த செட்டை நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்றேன், 2 நாள் அவங்களுக்கு இந்த செட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 150 பேரை வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி இவிபில வந்து அவ்வளவு பெரிய செட்டு போட்டு அவ்வளவு தண்ணி பாக்கிட்டாரு. எங்களுக்கே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. நாங்க உள்ள போய் பார்க்கும்போது எப்படி நாங்க 2 நாள்ல போறக்கூடிய சாத்தியமான விஷயமா அப்படின்ட்டு நாங்க பிரமிப்பா இருந்தோம். சோ அதுக்கு பாக்யராஜ் ஆர்ட் டைரக்டருக்கு வந்து எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ செட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ள வச்சிட்டோம். சோ டைரக்டர் என்ன பண்றாருனா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்ல வந்து ஒரு 90% ஒர்க் நடந்துச்சு, இன்னும் 10% பெண்டிங் இருந்துச்சு. ஒரு சைட்ல ஷூட்டிங் நடக்கும், இன்னொரு சைட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நாங்க ஒரு 4 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து கேமராமேன் அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த டைம்ல நான் வந்து மொட்ராஜிந்தன் மாஸ்டர் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த சன்ல போய் பாத்தீங்கன்னா மொட்ராஜிந்தன் சார் அடிச்சுள்ள பரப்பா இருந்தாங்க அப்படி. சோ ஆல்மோஸ்ட் அந்த டைம் பாத்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணி இருந்திருக்கும். சோ அப்ப போய் நான் மொட்ராஜிந்தன் சார்ட்ட கேக்குறேன், மாஸ்டர் வேமா மாஸ்டர் நீங்க எப்படி மாஸ்டர் வந்து டூப்பே இல்லாம பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல வினோத் ப்ரோ கண்டிப்பா வந்து இது நான் தான் பண்ணுவேன், அப்பதான் வந்து இந்த படம் வெளில வரும்போது அது ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வயசுலயும் அவர் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாலசரணன் ப்ரோ, சந்திராவன் ப்ரோ, மாரிமுத்து ப்ரோ, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவர் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாலசரணன் ப்ரோ பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஷூட்டிங் வந்து 4 days சொன்ன பாத்தீங்களா, சில டேஸ் எப்படி இந்த ஷூட்டிங் போயிருக்குன்னா மார்னிங் 9:00 ஆரம்பிச்சு சம்டைம் 2:00 போவோம், சம்டைம் நைட்டு மார்னிங் 9:00 ஆரம்பிச்சு விடியாக்கள் 6:00 கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ கண்டினியூஸா 4 days வந்து டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒரு செகண்ட் டே நினைக்கிறேன், அப்ப பாலசரணன் ப்ரோ வந்து ரொம்ப டல்லா உட்காந்துருந்தாரு. நானும் வந்து என்னடா வந்து ரொம்ப டல்லா இருக்காரு, சரி ஒரு வேளை வந்து டைரக்டர் போல லாங் ஷூட் போயிட்டு இருக்கான சொல்லிட்டு அப்புறம் அசன் டேரக்டர்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவர் ஹை ஃபீவரோட வந்து அன்னைக்கு அந்த ஷூட் வந்திருக்காரு. அப்ப என்னன்னா வந்து இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம உள்ள பண்ணும்போது நம்ம டேட் கொடுக்கலனா அன்னைக்கு அந்த ஷூட் நடக்கலன்னா கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷனால இந்த சீன் எடுத்து முடிக்க முடியாது, இன்னும் அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஹை ஃபீவர்லையும் வந்து அந்த 4 நாள் கண்டினியூஸா அந்த ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து பாரத்ரன் ப்ரோக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரவி வர்மா கேமரா பத்தி சொன்னோம்னா அவ்வளவு அழகா வந்து அந்த 4 days டைச்சுள்ள அங்கிருந்து கேமரா மாத்தி மாத்தி சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் முகேஷ் சந்த் மாஸ்டர் அவரும் நல்லா பண்ணாரு. ஸோ இது ரொம்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. அப்புறம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இங்க சாங் பாத்தீங்களா போஷம்போ சாங், அந்த சாங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு உருவாகும் போது. எல்லாம் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டா நாங்க ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, அது மாட்டேஷா போடாமா இல்ல நம்ம வந்து ஒரு டான்ஸ் நம்பரா போடாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த டான்ஸ் மாஸ்டர் சீதன்லாம் பார்த்து நாங்க ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஏன்னா நாங்களா சைதாப்பேட் ஏரியா, சோ அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். சோ அப்ப நாங்க வந்து மாஸ்டர்கிட்ட போய் கேட்டோம், மாஸ்டர் இந்த மாதிரி நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம் மாஸ்டர், ஒரு சாங் வந்து பண்ணலாமா வேண்டாமா ஒரு டைலமா இருக்கும். சோ மாஸ்டர் வந்து சாங் பார்த்தாரு, பார்த்துட்டு நீ கண்டிப்பா இந்த சாங் வந்து பண்ணுவோம், அவ்வளவு அழகா இருக்கு, இந்த சாங் வெளில வரும்போது கிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு உற்சாகம் கொடுத்து அவரே வந்து கம்ப்ளீட்டா இருந்து அவங்க கோரியோகிராஃப் பண்ணி இந்த பாட்டு அவங்க சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த பாட்டு தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா ஹிட் ஆகும் நாங்க எல்லாமே வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படம், எல்லாருமே பயங்கர எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மியூசிக் ஆட்டம் சரி, ஆக்ட் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் சரி, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும். இந்த மேடைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
உருவாகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ரீசன். ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து, நான் வினோத் அன்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசணும். பேசி வி ஆல் காட் இன் டு திஸ். அதுக்கு வந்து பிஹைண்ட், நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு, மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா அங்கே யூஎஸ்ல போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாக்கும் வயசாயிடுச்சு. ஐ தாட் ஐ எம் மிஸ்ஸிங் இந்தியா, இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப எப்போ பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம், ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் போயிடலாம். ஸோ எனக்கு என்னன்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து அவர் இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் இயர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம், அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இமீடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இன் டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேண்ணா, அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர், பிரதர் மாதிரி தான். ஸோ அன்பு தான் வந்து, அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்படிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரியாது, ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமா இருக்கும் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைம்ல வந்து நானும் அன்பும் பேசிட்டு இருக்கும் போது வந்து அன்பு சொன்னாரு, ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்பு கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் கூட அன்பு கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்க தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம், எனக்கு வந்து அந்த டைம்ல இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. So you have to handle things அப்படின்ட்டு அன்பு கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த், நீங்க கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும், நான் நீங்க வினோத் மூணு பேர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து பண்ணாதான் வந்து இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் அன்பு இந்த ஸ்டேஜ்ல இல்லை, நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இப்போ இருக்கும். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் 6 மந்த்ல வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் வினோத்தும். ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் பிளஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சார் பற்றி, மாரிமுத்து சார் பற்றி அப்படி. ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்க்க ஆஃபீஸ் பண்ணிட்டாரு. ஒரு சால்வை எடுத்துட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு சால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாரு. ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரோட வயசுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் டு கம் தட் டே, அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணும் தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவேன், எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசை. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஐ சா பர்சனலி. ஷூட்டிங் நடக்கும் போது நான் இங்கே வருவேன், வந்து ஒன்று ரெண்டு நாள் இருப்பேன். அது ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஜெய ஜெயின் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெரியவர், ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாரிமுத்து சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த இடத்துல வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், அவர் இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஐம் சாரி, லைக் நான் இது வந்து ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பற்றி சொல்லணும், ஐ மைட் டேக் சம் டைம், பட் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்கள் மூணு பேர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும், நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், மூணு பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து சென்ராயன் கிட்ட சொன்னேன், பக்கத்து செட்டில் வந்து
ஆர்யா சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. சென்ட்ராயன் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது ஆர்யாவை கூப்பிட்டு போய் காட்டுங்க சென்ட்ராயன் அப்படின்னா, அவர் வந்து சார் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டாரு, ஆர்யா சார் இங்க இங்க கூப்பிட்டு வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. தட் வாஸ் சோ நைஸ். ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பாலசரவணன் ப்ரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கேரவனுக்குள்ள போய் உட்காந்தேன், பாலசரவணன் ப்ரோவோட கேரவனுக்குள்ள அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே அவரை பாக்குறேன் இன் பர்சன். அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அந்த ஒரு மணி நேரம்ல வந்து பாத்தீங்கன்னா 55 மினிட்ஸ் அவர் தான் பேசியிருப்பாரு, நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வேர்ல்டு ஃபுல்லா போன ஊரு அந்த மேப்பே போட்டு காமிச்சிட்டாரு எனக்கு, அந்த இதுலயே கேரவனுக்குள்ளேயே கையிலேயே மேப்போட காமிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஐ மீன் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அஸ்வின் ப்ரோவும் அதே மாதிரி தான். அஸ்வின் ப்ரோவும் வந்து அதுக்கப்புறம் வி காட் கனெக்டட் இன் இன்ஸ்டா, எப்பவுமே மெசேஜ் பண்ணுவாரு. ஐ மீன் வி ஆர் ஸ்டில் கனெக்டட். அண்ட் அவர் வந்து அவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்ததுனால இஸ் வெரி ஹம்பிள், லைக் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் சதீஷ் சார், லூர் சார், இவங்க எல்லாருமே வந்து தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. அந்த செட்டே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டெனிஸ் பத்தி சொல்லிடுறேன். ஓகேவா, டெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய வந்து இந்த பேஷன், லைக் ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் திஸ் மூவி இண்டஸ்ட்ரி, ரைட்? லைக் ஸோ நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மூவி பத்தி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசுறதெல்லாம் வந்து நான் கேட்பேன் என்னோட ஃப்ரீ டைம்ல. அப்ப வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்பேன். ஸோ டெனிஸ் இஸ் ரியலி அ ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஸோ எப்படின்னா வந்து நிறைய ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும். டெனிஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, சார் நீங்க கூலா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. வென் யூ சேஸ் தட் யூ ரியலி மீன்ஸ் தட், நான் கூலா இருக்கலாம். டெனிஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா போதும், ஐ நோ தட் ஹீல் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல போட்ட எஃபர்ட்டு அண்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போல, இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் ஃபார் த பிஸ்னஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் வித் அஸ், ஈவன் பிஸ்னஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, ரைட்? நானும் டெனிஸும் வி பிகம் பிரதர் அண்ட் வி வாண்ட் டு பி கனெக்டட் ஃபார் அ லாங் டைம். இன்ஃபேக்ட் இந்த டீம் வந்து வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்மேண்டில் இமீடியட்லி, லைக் ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் திஸ் டீம் ஃபார் அ லாங் லாங் டைம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத். ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்ல தான் இருக்கேன், அதனால வந்து இங்க என்ன நடக்குதுன்ட்டு வினோத் கிட்ட காலேஜ்ல வந்து கேட்பேன் டெய்லி. வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசினதோட வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் இட் இஸ் ட்ரூ, டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து வினோத் தான், லாஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் கால் வந்து வினோத். அண்ட் அந்த கால் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். அண்ட் இஸ் அ வெரி கியூரியஸ் பர்சன், பயங்கர கியூரியஸ். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுருவோம். பிரச்சனைனா அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புதுசு புதுசா என்னத்தையா திங்க் பண்ணுவான், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மூக்கு நுழைப்பான், நுழைச்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பான். ஐ மீன் அது வந்து இந்த நாரதர் கழகம் மாதிரிதான், நன்மையில தான் முடியும். ஸோ அதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நான் ஹீ இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை எல்லாம் கூட போட்டுவோம், கலர் தான் வேற வேற இருக்கு. ஸோ இஸ் லைக் அ பிரதர், இஸ் அ பிரதர் டு மீ. ஸோ அவங்களோட எஃபர்ட் வந்து இந்த படத்துல வந்து ட்ரெமண்டஸ். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ல இருந்து காசு தான் அனுப்பிச்சிருக்கேன் இங்க இருந்து, அதே மாதிரி இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அவங்க கிரவுண்ட்ல இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மனோஜ். மனோஜும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 2010ல இருந்து தெரியும் எனக்கு மனோஜ். ஹி ஒர்க்ஸ் இன் ஐடி கம்பெனி ஆல்சோ. ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பேஷன், அவரோட மூவியோட அந்த மியூசிக் பேஷனையும் விடாம வந்து இஸ் கண்டினியூவிங் தட் பேஷன், ரைட்? லைக் தட்ஸ் வெரி ட்ரெமண்டஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மியூசிக்கை விட்டுருந்தாருன்னா அந்த கம்பெனியில் வந்து இட் குட் பி என் அ வெரி பிக் ரோல். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த கம்பெனி வேலையும் பார்த்துட்டு ஸோ அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்லா ஆடாரு. ஸோ பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் சொன்ன மாதிரி சோனி இஸ் அ பிக் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நம்ம படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்கன்னா அந்த மியூசிக் அண்ட் ஆர்ஆரோட குவாலிட்டி வந்து தட் டாக்ஸ் அபவுட் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மகேஷ். மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மகேஷ் மனோஜ் எல்லாம் ஒரே டைம்லேருந்து அப்போதுலேருந்து தெரியும். வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஐ வண்டர், சரி நம்மளாம் வந்து படித்தோம், படிச்சு கேட்ட ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம் அப்படின்னு லைஃப் போச்சு. வி ஹேட் அ வெரி மொனாட்டனஸ் லைஃப், ரைட்?
பட் மகேஷ் அப்படின்னா வந்து ஹியட் அ பேஷன். அந்த பேஷனை வந்து சக்சஸா மாத்துறதுக்கு வந்து, அண்ட் நாட் ஜஸ்ட் மகேஷ் ரெக், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. தே ஆர் டேக்கிங் லைக் ஹியூஜ் ரிஸ்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரஸ்ட் ஏறுற மாதிரி தான். இஃப் யூ ஸ்லிப் லைக் யூ ஜஸ்ட் ஃபால். வாழ்க்கையில சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, பணம் சம்பாதிக்குமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆல் தே ஹாவ் இஸ் த பேஷன். அந்த பேஷனை வச்சுட்டு தே கீப் ரன்னிங் ரைட். அந்த மாதிரி மகேஷை பார்த்தேன், சாரியும் லைக் யூ ஆர் அ வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பேஷனேட் கை. ஸோ ஏதாவது ஒன்று மகேஷ்க்கும் பண்ணுவோம், மனோஜுக்கெல்லாம் பண்ணணும். ஸோ பிளஸ் நமக்கும் இந்த மூவி இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மகேஷ், அண்ட் ஹஸ் டன் அ ட்ரெமெண்டஸ் ஜாப் இன் திஸ் மூவி. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மகேஷ் வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணி நல்லா இன்னும் நல்லா இது பண்ணுன்றது என்னோட விஷ். அடுத்து நம்ம ஏடி இஷ்யூலாம் சொல்லணும், நிறைய டைம் எடுக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஓகேவா? ஸோ ஸோ நம்ம படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் வந்து டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட்லாம் நடக்கும். இன்னைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலில் தான் முடிப்பாங்க. ஸோ இந்த ஏடிஸ்ல இருக்காங்களே அவங்கலாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஜென்ரலாக வி ஆல்சோ டூ தட், லைக் சில நேரத்தில் எக்ஸ்டெண்டட் அவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். பட் அது வந்து நாங்கள் இந்த ஏசி ரூம்குள்ளே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணுவோம், தட் இஸ் ஓகே. பட் இவங்க வந்து அந்த வெயிலில் அலங்கு திரிஞ்சு அப்படியே அழுக்காக தான் இருப்பாங்க அந்த நான் பார்க்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல. அந்த தேவர் ரன்னிங் இடம் ஸோ அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கெலாம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ குடோ, லைக் கிரேட் ஜாப். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நம்ம எடிட்டர் தீபக், அவர் வந்து தீபக் வந்து ரெண்டு மூணு படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி, நாங்களாம் நியூ, பட் தீபக் இஸ் ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனாலும் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இருந்தால் கூட நான் சில நேரத்தில் கியூரியாசிட்டியில் சில கேள்விலாம் கேட்போம்ல, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, அது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கலாம் கேட்போம்ல. ஹி வாஸ் லைக் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள், வெரி ஸ்மார்ட். கேட்குற கேள்விக்கெலாம் இட் ஜஸ்டிஃபைஸ் இட். அண்ட் தென் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் கட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட வருஷம் கட் பண்ணி நான் வாட் யூ கோயிங் டு சீ ஆன் 25th, தட் இஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக கட் பண்ணியிருக்காரு, அதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம டிஓபி ரவி, அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி தான், ரவி ஃபாஸ்டாக இருக்கணும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த இந்த ஒரு கண்டிஷன் தான் ரவிக்கு போட்டேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தாரு படத்தை, சூப்பரா விஷுவலாகவும் சூப்பரா நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஏதோ ஏனாதானு ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஐ எம் அ குவாலிட்டி ஓரியண்டட் பர்சன், குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் மை விஷ். அண்ட் ரவி வந்து குவாலிட்டியான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் வினோத் சொன்ன மாதிரி பல செட்டு, நிறைய செட் போட்டோம். நான் ஒரு டைம்ல யோசிச்சேன் மேபி ஒரு சின்ன சப்ஜெக்டா செலக்ட் பண்ணியிருக்கலாமா, ஒரே வீட்டுக்குள்ள வச்சு முடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. வாங்கினே பல நிறைய இடத்துல போயிட்டு அங்கேயும் செட் போட்டு நிறைய செட் போட்டோம். அதனால இது வந்து சின்ன படமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிக் மூவி. ஸோ அதுக்கு வந்து